113% நிரூபிப்பவர்களுக்கு அரசாங்கத்தை கையளிக்க தயார் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் இடைக்கால அரசில் அங்கம் வகிக்க மாட்டோம், அதற்கு ஆதரவு வழங்க மாட்டோம் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. அரசுக்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமையை சமாளிப்பதற்கு பல்வேறுபட்ட மோதல்களை முடிவிற்கு கொண்டுவரவும் மக்களை ஏமாற்றுவதற்காகவுமே இந்த நகர்வு முன்னெடுக்கப்படுகின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ அத்தநாயக் எம்பி ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே சற்று முன்னர் கோட்டாபய ராஜபக்சவினால் 113 என்ற பெரும்பான்மையை நிரூபிப்பவர்களுக்கு அரசாங்கத்தை கையளிக்க தான் தயார் என்று தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இன்று நள்ளிரவில் பல்வேறுபட்ட அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் என்று பல்வேறுபட்ட ஊடகவியலாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.